Hello friends, welcome to Prabhas Design. In the blouse, Kalyana Ponoda, wedding ready panada, Kalala Murta ready panda blouse, Mathe Madamadaila, Pundu Maple, Okandar Kamari, Apre Dictava, Aari work la follow panirko, Rumba Harak blouse, Illa Patina, neckline, Rendelin chain stitchy, or gold ball, or sugar bead, correcta 1 inch gap la. 1 inch gap la same sugar bead or line gold ball or line chain stitch kudutte ulla center la periya gold ball sugar bead mix panni vara mari full neckline follow pannirukka romba alaga irukku first indha neckline finish pannittu madamede irukra vadu first outer line correct ah ready pannita ready adula panni pathina full and full chinna chinna checked mari potutte உள்ள ஒரு கோல்டு பால் சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த மேடை அலங்காரத்தை காமிக்கிறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை உருவம் கொண்டு வரத்துக்கு தாம்பூர் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன் தாம்பூர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ப்ளவுஸ் கலரில் உள்ளது இல்லை கொஞ்சம் லைட் ஷேடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் உடம்புலாம் கொஞ்சம் க்ரீன் கலரில் கொண்டு வந்திருக்கேன் முடிக்கு பிளாக் கலர் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு க்ரீன் கலரில் ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியிருக்கேன் மாலைக்கு ஒரு பிங்க் கலரில் ஒரு மாலை போட்டு அதில் கோல்டு பால் சுகர் பீடுன்னு வச்சு அந்த மாலையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு மணமேடையில் என்னென்ன இருக்குமோ அதே இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்குற மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கொயர் அந்த யாகம் வளர்க்குற பாக்ஸுக்கு ஜர்தோசி ஃபில்லிங் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நெருப்பு எரியிற மாதிரி காமிக்கிறதுக்கு பிங்க் கலரில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு கோல்டு கலர் பிங்க் கலர் கோல்டு கலர் பிங்க் கலர்ன்ட்டு மாறி மாறி ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் குத்து விளக்குக்கு ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே மூணு கோல்டு பால் வச்சுட்டு கோல்டு பாலுக்கு நடுவில் ஜர்தோசி கொடுத்துட்டு சுற்றி சுகர் பீடு வச்சு அதே மே கீழே என்ன பண்ணணும் மேலேயும் சேம் அதே மாதிரி பண்ணிவிட்டு தீபம் எரியிற மாதிரி காமிக்கிறதுக்கு மூணு திலகம் ஸ்டோனு வச்சுட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த குத்து விளக்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு காவல் தெய்வம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் மணமேடையில் வச்சுருப்பாங்க சேம் அதே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த டிசைன் கொண்டு வரத்துக்கு ஜர்தோசியும் கோல்டு பாலும் சுகர் பீடுமே வச்சு அந்த காவல் தெய்வத்தை கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மணமேடை தோரணெல்லாம் காமிக்கிறதுக்கு ஜர்தோசி கோல்டு கலரு பிங்க் கலரு சுகர் பீடுன்ட்டு மாற்றி மாற்றி வச்சு அந்த இது மட்டும் கலர் மட்டும் காம்பினேஷனில் ரெடி பண்ணதுனால இன்னும் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கிறது வளைவு வளைவு ஷேப்பு கீழே வளைவு தொங்குற இடத்துல ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த தோரணெல்லாம் அலங்கார தோரணெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பேலன்ஸுக்கு எல்லா இடமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி உள்ளே ஃபில் அண்ட் ஃபில் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பீகாக்கு ஒரு டிசைன் பீகாக்கு ஒரு டிசைன்ட்டு ஒரு தூண் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இது ரெடி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்குது கொஞ்சம் இருக்கிற இடத்துல இந்த வளைவு ஷேப் மாதிரி சுகர் பீடில் கொடுத்துட்டு நடுவில் நடுவில் ஒரு கோல்டு கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ஸ்டோன் ஒரு ஓட்டும் போது கொஞ்சம் ஷேட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடமெல்லாம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு நடு நடுவில் கோல்டு பால் அங்கங்கே வச்சுருக்கேன் இதே மாதிரி இந்த சைடு அந்த சைடும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு எல்போ வரைக்கும் ஸ்லீவ் கேட்டாங்க அதனால் எல்போ ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்டருக்கு ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு நெக்லைனில் என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும் சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த கார்னரில் செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அந்த 3 இன்ச்க்கு அவுட்டர்லேயும் செயின் ஸ்டிச்சு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு கோல்டு பாலு ஸ்டோன் கோல்டு கலர் ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அந்த இதுக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு
அதனால அந்த பார்டர் மாதிரி அப்படி ரெடி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே ஆஃப் இன்ச்சுக்கு சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பு ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழகாக செயின் ஸ்டிச் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டேன் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் கேப் இருக்கிற உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பாலு, கோல்டு பாலை சுற்றி ஜர்தோசி வச்சு அந்த ஆஃப் இன்ச்சுக்கு நடுவில் அந்த பாக்ஸுக்கு நடுவில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இது தச்சு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், தச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. கிராஸ் கட்டிங் கேட்டாங்க, அதுக்காக கிராஸ் கட்டிங்கில் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா சேம் பேக்கில் என்ன நெக்லைன் கொடுத்துருக்கோமோ அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, கோல்டு பாலு, சுகர் பீடு ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் அதே சேம் சுகர் பீடு, கோல்டு பாலு, ஜரித்து ரெட்டில் செயின் ஸ்டிச் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சுகர் பீடும் கோல்டு பாலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிருக்கேன். ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். கோல்டு பீடு, கோல்டு ஜர்தோசி, ப்ளவுஸ் கலர், இந்த கலர் வச்சுமே ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா நெக்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு ஒர்க், 1.5 இன்ச்சுக்கு பீடு ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள மேடமடையில் உட்காந்துருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு பீடு ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, கோல்டு கலர் ஸ்டோன் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். ஒட்டி நல்லா பளிச்சுட்டுருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு 3 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே கோல்டு பாலு வித் ஜர்தோசியில் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸு. ஃபோட்டோஸ்க்கெலாம் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டு போர்ஷனில் பேக்கில் என்ன இது கொண்டு வந்தோமோ, என்ன லைன் கொண்டு வந்தோமோ சேம் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.